தேவதூதர் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளுக்கு போதுமான அளவு வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடுகளினால் தீர்க்கதரிசிகளின் சிந்தைகள் ஆறுதல் அடைந்தது. வெளிப்பாடு அவர்களுக்கு போதுமானதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலம் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் வராது என்பதை ஆவியானவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய காலத்தை பற்றியும் அவர் மூலமாய் கிடைக்கப் போகிற ஆத்ம ரட்சிப்பை பற்றியும் முன்னறிவித்தார்கள். தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பின் சத்தியத்தை முன்னறிவித்தாலும் இதை தங்கள் நிமித்தமாக அல்ல நமது நிமித்தமாகவே முன்னறிவித்தார்கள். தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார் என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தங்களுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படாவிட்டாலும் ஆவியானவர் தங்களுக்கு வெளிப்படுத்திய சத்தியத்தை தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்து சொன்னார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவருடைய அப்போஸ்தலர்கள் இப்போது நமக்கு அறிவித்து வருகிறார்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரோ பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவர். அவர் பரலோகத்தின் ரகசியங்களை தம்முடைய அப்போஸ்தலர் மூலமாய் நமக்கு அறிவிக்கிறார். தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தை முன் அறிவித்தாலும் அவர்களால் அந்த காலத்தை பிரத்யட்சமாய் காண முடியவில்லை. ஆனாலும் அந்த காலத்தை குறித்தும் அந்த காலத்தின் விசேஷத்தை குறித்தும் அவர்கள் ஆராய்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகும் ரட்சிப்பை குறித்தும் அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்தை குறித்து ஆராய்ச்சி மாத்திரமே பண்ண முடிந்தது. அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தை பிரத்யட்சமாய் காண முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் காலம் எப்போது இருக்கும் என்றும் இந்த காலத்தின் விசேஷம் எப்படி இருக்கும் என்றும் அறிந்து கொள்ள தேவதூதரும் ஆசைப்படுகிறார்கள். இவற்றை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் நம்மை விட பக்திமான்களாக இருந்தாலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தை காணும் சிலாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சிலாக்கியம் தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் பேதுரு ரட்சிப்பை குறித்து மூன்று விதமான ஆராய்ச்சி நடைபெற்றதாக சொல்லுகிறார். அவையாவன: தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் பரிசோதனை பண்ணினார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் தங்கள் காலங்களில் நிறைவேறியதற்கு அப்போஸ்தலர்கள் கண்ணார கண்ட சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஜீவிதத்தில் நடைபெற்ற சம்பவங்களையும் கண்ணார கண்ட அப்போஸ்தலர்கள் அவற்றை நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்தை பற்றிய ஆராய்ச்சியில் தேவ தூதர்களும் பங்கு பெறுகிறார்கள். கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் உண்மையாய் தேடும்போது நிச்சயமாகவே கிறிஸ்துவை கண்டுகொள்வோம். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். தேவ தூதர்கள் கிறிஸ்துவின் காலத்தை உற்று பார்க்க ஆசையாய் இருந்தார்கள். நம்முடைய காலத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. இவர்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் இவர்களுடைய ஜெபங்களில் சிலவற்றிற்கு கர்த்தர் பதில் கொடுக்க மறுத்துவிடுகிறார். இவர்களுடைய ஜெபம் பக்தி உள்ளதாக இருக்கலாம், இவர்களுடைய வேண்டுதல்கள் நீதி உள்ளதாகவும் இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்கிறார், நம்முடைய தேவைகளையும் பார்க்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதை விட நம்முடைய தேவைகளுக்கு பதில் கொடுப்பதே தேவனுக்கு பிரியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நமக்கு மாத்திரம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு தாங்களே ஊழியம் செய்யவில்லை, அவர்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள்.
அவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தார்கள். தேவன் தம்முடைய சபைக்கு தம்மை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். தேவனை பற்றிய சத்தியம் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவனை பற்றிய சத்தியம் அனைத்தும் எப்போதுமே நிலையுள்ளதாக நிலைத்திருக்கும். தீர்க்கதரிசிகளின் உபதேசங்களும் அப்போஸ்தலர்களின் உபதேசங்களும் எப்போதுமே சரியாய் ஒத்திருக்கும். ஏனெனில் இவர்களுடைய உபதேசம் தேவ ஆவியானவரிடமிருந்தே வருகிறது. ஆவியானவர் ஒருவரே. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். ஒரே ஆவியானவரே இவர்கள் மூலமாய் பேசுகிறார். ஆகையினால் சத்தியம் மாறாமல் இருக்கிறது. சுவிசேஷம் ஆவியானவருடைய வெளிப்பாடு. சுவிசேஷத்தின் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதனால் சுவிசேஷம் மேன்மையும் மகிமையும் நிறைந்ததாய் இருக்கிறது. சுவிசேஷத்தின் ரகசியம் மகிமை உள்ளது. இது ஆசீர்வாதமானது. இப்படிப்பட்ட மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் உற்று பார்க்க வேண்டும் என்று தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே புதிய உடன்படிக்கை. தீர்க்கதரிசிகளும் இதையே முன் அறிவித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் விசுவாசிகள் அபிஷேகிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆவியின் கனியையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் புதிய பிரமாணத்திற்கு ஒரு நிழலாய் கொடுக்கப்பட்டிருந்ததை கண்டுகொண்டார்கள். இவை அனைத்தையும் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தார்கள். ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுழையும் சுலாக்கியம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதையும் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளைப் போல கிரியை செய்வதற்கு எல்லா விசுவாசிகளுக்கும் அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருப்பதையும் இன்னும் அநேக புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் அனுபவங்களையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன் அறிவிக்கவில்லை. மீட்பின் திட்டத்தையும் மீட்கப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவதையும் கண்டு தேவதூதர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகையினால் சுவிசேஷத்தின் அற்புதமான சத்தியங்களை உற்று பார்ப்பதற்கு தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வருகிறது. விசுவாசிகள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையாயிருக்கிறார்கள்.